ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தரும ரதாகஜ பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவேன் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்து மத்காரியம் சாதக பிரபு அச்சய லக்ன பத்தி ஜோதிடத்தினுடைய தந்தை எனதருமை குருநாதர் திருமகு புதூடை மூர்த்தி அவர்களை வணங்கி நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வை பார்க்க போகிறோம் இந்த ஜாதகருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம முயற்சி எடுக்கலாம் இவர் பிறப்பு லக்னம் தனுஷு லக்னம் இன்றைக்கு அச்சய லக்னம் இவருக்கு போயிட்டு இருக்கிறது மீன லக்னத்தில் இவரோட அச்சய லக்னம் போயிட்டு இருக்கு மீன லக்னத்திலேயே சுக்ர பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துட்டு இருக்கார் சூப்பரியா அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம ஆனால் சுக்ரன் உச்சம் நான் கேட்கவே வேண்டாம் சுக்ரன் உச்சம் சூப்பராக இருக்கு ஜென்ம லக்னத்துக்கு நாளில் சுக்ரன் உச்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அடுத்தது அச்சய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் புதன் சனி மூன்று பேரும் சேர்ந்திருக்காங்க மூணில் சூரியனும் செவ்வாயும் ஆறில் ராகு பனிரெண்டில் குருவும் கேத்துவும் இருக்கா போயிட்டு இருக்காங்க அப்போ லக்னாதிபதியே முதல் பன்னெண்டில் இருக்கார் முதல் இவரோட எண்ணம் என்ன இருக்கும் ஒன்று பத்து குறிய குரு பகவான் பனிரெண்டில் கூட கேத்து அப்போ தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு குழப்பம் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்துருவோமா வெளிநாடு போவோமா இந்த கேள்விகள் தான் அவருக்கு அதிகமாக இருக்கு அதையே தான் அவர் கேள்வியாக கேட்குறாரு எனக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டாகும் லக்னத்துக்கு பன்னெண்டுல குரு இருக்கிறப்ப இருக்கும் இடத்தை விட்டு நகரணும் அப்படின்னு தான் தோணும் கேத்துவும் பன்னெண்டுல இருந்தார்னா கண்டிப்பாக வருமானம் தேடி நான் வெளிநாடு போகிறேன்னு சொல்லி விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்துருக்கும் இப்ப இருக்கிற இடத்திலேயே இவருக்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குரு பயிற்சியில குரு பகவான் எங்க வர்றாரு மூணாம் இடத்திற்கு குரு வரும் பொழுது ஒரு நம்ம எடுக்கிற முயற்சிகள் நல்லா இருக்குமான்னு நமக்குள்ளேயே ஒரு தைரியமற்ற தன்மையை கொடுக்கும் சரியா சரியில்லையா போயிடுவோமா இங்கேயே இருப்போமா துபாய்க்கே மீண்டும் போயிடுவோமான்னு கிளி ஜோசியர்கிட்ட கேட்ட மாதிரி தான் இவருடைய அந்த மனோநிலையே இருக்கக்கூடியது அப்ப என்ன சொல்லணும் நீ இங்க இருக்கிறது தான் நல்லது ஏ பாரதி ராஜாவே வந்திருக்காருயா கலைத்துறையில் நீ சாதிப்பேன்னு சொல்ற மாதிரி தான் அப்போ சாதிக்கக்கூடிய தன்மைகளில் இந்த ஜாதகம் இருக்கு இந்த அடுத்து வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இவருக்கு தொழில் ரீதியான விஷயங்களுக்கு அனுகூலம் இல்லாத சூழ்நிலையில் போக போகுது அப்ப இவர் அந்த முயற்சிகளை எடுப்பது தவறு அடுத்தது இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான சூரிய பகவானும் மூணுல இருக்காரு முயற்சி ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு செவ்வாய் பகவானும் எங்க மூணுல முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு இப்போ இந்த மீன லக்னம் அச்சய லக்னமாக போகும் பொழுது செவ்வாய் பகவான் மூணில் இருக்கும் பொழுது எடுக்கிற முயற்சி அடித்தா ஜாக்பாட்டு இல்லைன்னா இறங்கிடுவேன் அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவருக்கு நம்ம வந்து நீ போனேன்னா சரியாக வருங்கிறது அட்வைஸ் கொடுக்கறது தவறாக முடியும் இவர் அதற்கு அப்படியே முயற்சி எடுத்தாலும் இவருடைய அந்த பேப்பர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விசா பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால இவர் பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கு முயற்சி எப்படி எடுப்பார் அடுத்தது எனக்கு ஆகலைன்னு நம்ம இல்லீகலான முயற்சிகள் பணம் கொடுத்து சரி பண்ணி போயிடுவோன்னு நினச்சி போகிற இடத்துல மாட்டிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த ஜாதகருக்கு கொடுத்துடும் அதே போல எதிராளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப நட்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து இவருக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸஸ் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாவே தான் இருக்கும் என்னப்பா இப்படியே இருக்க எப்போ நீ முன்னேறது இப்படியே இருந்தால் நீ இப்போ சரியாயிடுமான சும்மா இருக்கிற சங்க கெடுத்தானா ஆண்டிங்கிற கணக்கா இவரை ஊதி கெடுத்து விட்டு உள்ளதும் போச்சுங்கிற மாதிரியான நிலைக்கு இந்த ஜாதகரை கொண்டு போய் சேர்த்து விடும் அப்ப இவருக்கு அடுத்தடுத்து நகரக்கூடிய கோச்சார நிகழ்வுகள் முக்கியம் அச்சை லக்னம் மீன லக்னம் இன்னைக்கு கேத்து ஏழில் உட்கார்ந்துட்டு இருக்காரு பத்தாம் இடத்துக்கு பத்துல இருக்கிறதுனால அப்படியே அதை போய் பண்ணிடுவோங்கிற ஒரு வெறித்தனம் வரலாம் அடுத்து கேத்து சிம்ம ராசிக்கு போகும் பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் இவருக்கு அனுகூலம் இல்லாம தொழில் ஸ்தானத்திலேயோ இல்லை தானே அதற்கு முயற்சி செய்து அதை கெடுத்துக்கொள்வார் ஒன்றரை வருஷம் கழிச்சு திருப்பியும் கடகத்துக்கு வருவார் அப்பையும் தொழில் ரீதியான விஷயங்களில் இவருக்கு சிறப்பா இருக்காது அப்போ அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு மூன்றை வருட காலங்கள் தொழில் ரீதியாக எந்த விதமான முடிவுகளுக்கும் இவர் செல்லாமல் இருப்பதுதான் இவருக்கு உச்சித்தம் உச்சித்த சிக்காமணியான் இருக்கணும்னா இதை கேட்கணுங்கிற மாதிரி தான் அதனால இது அவ்வளவு கோச்சாரமும் அவ்வளவு சிறப்பான நிலையில் இல்லை இவருடைய அச்சய ராசியும் இப்ப பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல ரிஷபத்துல சூரிய திசை இவருக்கு நடந்துட்டு இருக்கு மூன்றாம் இடத்துல குருவும் அந்த இடத்துக்கே வந்து அமரும் பொழுது இந்த குரு பயிற்சி பலனும் எப்படின்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஜென்ம குரு அப்படின்னு சொல்றோம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய பெருசா லாபம் கொடுத்துட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த ஜாதகருக்கு உருவானாலும் இவருக்கு இந்த மாறக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளும் அனுகூலம் இல்லாத நிலையில் அக்ஷய லக்னப்படியும் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலம் இல்லாமல் இருக்கிறதுனால இவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னன்னா தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக எடுக்காமல் இருப்பதே உங்களுக்கு நலம்னு இவருக்கு சொன்னோம் அந்த வேவரிங் மைண்ட்லேயே அவர் இருந்தனால எஸ் அப்படிதான் நமக்கு இருக்கு இருக்கும் இடமே இருக்கும் இடமே நல்லது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் நன்மையேன்னு அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தது அது அவருக்கு கரெக்டாக அவரோட சூழ்நிலையும் மனோநிலையும் இப்படியே இருந்ததுனால இந்த ஒரு அறிவுரை அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவா உபயோககரமா இருக்கும் இப்படி நம்மளே நம்ம ஜாதகத்தை பார்த்துக்க முடியும் நம்மனாலையும் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நல்லா இருக்கா இல்லையாங்கற நம்மளே நம்ம பார்த்துக்க முடியும் எப்படிங்க நான் இதை பார்த்துக்க முடியும் எனக்கு எப்படி ஜோசியமே தெரியாது அப்படின்னா இதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏஎல்பி உங்களுக்கு கொடுக்குது வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி அச்சயலக்ன பத்தி ஜோதிடத்தினுடைய அடிப்படை வகுப்புகள் முக்கியமா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்கிறது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எழுதல் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் தேவையா நானும் அடுத்த ஒரு நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா ஜோதிடரை தேடி தேடி போக வேண்டாம் என் வாழ்க்கை என் கையில் நீங்க தாங்க தீர்மானம் பண்ணும் இப்போ இந்த ஜாதகருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டேன் இதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதும் ரெண்டு முடிவுகள் தானே எல்லா இடத்துலையும் ஒன்று செயல்படுத்தணும் இல்லையா சொல்லியிருக்காங்க நம்ம கஷ்டம் வந்துடணும் விட்டுணும் மாட்டவே மாட்டேன் நான் பண்ணி தான் தீர்வேன்னு முடிவு எடுக்கிறதும் உங்கள் தானே அப்போ இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவு எப்போதும் உங்கள் கையில் தான் ஜோதிடம் மற்றும் ஜோதிடர் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி வெல்விஸ்வர் மட்டும்தான் அந்த வெல்விஸ்வரா உங்களுக்கு நீங்களே இருந்துக்கிறது நல்லது ஆனால் அக்ஷயலக்ன லக்ன ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளை செய்யுங்கள் வாருங்கள் அக்ஷயலக்ன லக்ன பத்ததி ஜோதிடத்தை முறை படித்து தான் பார்ப்போமே நன்றி வணக்கம்